நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. சிறுதானியம் வச்சுட்டு நம்ம இட்லியெல்லாம் உங்களுக்கு ஊற்றி காமிச்சிட்டேன். மெஷர்மெண்ட்டும் அதில் நான் சொல்லியிருக்கேன். அதிலிருந்து கொஞ்சம் மாவு எடுத்து வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இன்றைக்கி வந்து நம்ம இதில் ஒரு சூப்பராக தோசை ஊற்றலாம். இப்போ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி ஒரு கேரட்டை துருவி வச்சு இதில் போட்டு நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் வந்து நல்ல இஷ்டமாக சாப்பிடுவாங்க. கேரட் வந்து நல்ல ஹெல்த்தியானது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேரட் தூவி போட்டு நம்ம சாப்பிட்லாம். இதுலேயே என்ன பண்ணலாம், இட்லி பொடி இருக்கு இல்லைங்களா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இட்லி பொடி, அதுவுமே கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுக்கலாம். இட்லி மாவுக்கு கலக்கின மாதிரியே தான் நம்ம மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதில் இன்னும் கொஞ்சம் தோசைக்குன்றதுனால இன்னும் கொஞ்சமாக தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு நீங்கள் தண்ணியை கலந்துக்குங்க. இப்போ இதை வச்சுட்டு நல்ல ஒரு சூப்பரான நல்ல மெல்லிசான தோசை எப்படி ஊற்றலான்னு பார்ப்போம். கல் வந்து நல்லா காயணும், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பெரியவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் எண்ணெயோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. சின்ன பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி நல்ல எண்ணெய் தாராளமாக ஊற்றி நம்ம கொடுத்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதை நல்லா அழுத்தி விட்டுக்குங்க. அப்போ தான் இந்த சைடு நல்லா வேகும். நம்ம கேரட்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒரு அழுத்து அழுத்தி விட்டுக்கலாம். பாருங்க, சூப்பராக நல்ல பஞ்சு மாதிரி தோசை நல்ல அருமையாக வந்திருக்கு. பாருங்க, நல்ல மொறு மொறுன்னு சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு. சிறுதானியத்தில் தோசையை நீங்கள் இதே மாதிரி செஞ்சுட்டு நல்லா பொடியெல்லாம் போட்டு நம்ம பசங்களுக்கெல்லாம் ஊற்றி கொடுங்க. ஊற்றி கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.